வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது 500 ரூபாயில் திருமணத்தை முடித்த ஐஏஎஸ் ஜோடி என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது, வாழ்வில் மிக முக்கிய நிகழ்வாக கருதப்படும் திருமணத்தை தடவுடலாக பலரும் புகழ்ந்து பேசும்படி நடத்தி முடிப்பதே பலரின் கனவு. அம்பானி குடும்ப திருமணம் போல கோடிகளை கொட்டி செலவு செய்ய முடியாவிட்டாலும் தங்கள் தகுதிக்கேற்ப கடனை வாங்கியாவது அதிகப்படியாக செலவு செய்து ஊரார் போற்றுமொழி திருமணம் நடத்துவது பெரும்பாலானவர்களின் வழக்கம். ஆனால் திருமணத்துக்கு அதிக செலவு செய்து ஆடம்பரத்தை வெளி காட்டுவதை விட அளவாக செலவு செய்து வளமாக வாழ்ந்து காட்டுவதே சிறந்த குடும்பம் என்பதை உணர்த்தும் விதமாக 500 ரூபாயில் திருமணம் நடத்தியிருக்கிறது ஒரு ஐஏஎஸ் ஜோடி. அவர்கள் விரும்பினால் பல லட்சங்களை செலவு செய்து ஏராளமானவர்களுக்கு அழைப்பு விடுத்து பலரும் மெச்சும்படியாக திருமணத்தை நடத்த முடியும். ஆனாலும் பலருக்கும் முன் உதாரணமாக எளிமையாக திருமணத்தை முடித்து காட்டியிருக்கிறது அந்த ஜோடி. இந்தியாவில் உயர்நிலை பதவிகளான ஐஏஎஸ் பதவியில் இருக்கும் சலோனி சிதானா மற்றும் ஆசிஸ் வசிஷ்ட் தங்கள் திருமணத்தை எளிமையாக செய்ய விரும்பினர். அவர்கள் தங்கள் குடும்பத்தினரை திருமண பதிவு செய்யும் இடத்திற்கு அழைத்து வந்து ரூபாய் 500 பதிவு கட்டணம் மட்டும் செலுத்தி எளிமையாக திருமணம் நடத்தி முடித்தனர். மாலை மாற்றிக்கொண்டதுடன் திருமண சடங்குகள் முடிந்தன. ஆசிஸ் வசிஷ்ட் ராஜஸ்தானில் உள்ள அல்வாரையைச் சேர்ந்தவர். சலோனி சிதானா பஞ்சாபில் ஜலாலாபாத்தைச் சேர்ந்தவர். மத்திய பிரதேசத்தில் பணிபுரியும் இவர்கள் அங்கேயே திருமணம் முடித்தனர். மேலும் திருமணத்திற்கு 2 நாட்கள் மட்டுமே விடுமுறை எடுத்து அவர்கள் 3ஆம் நாளில் பணிக்கு திரும்பிவிட்டனர். இவர்களின் திருமணம் என்பது 2014 நடந்தது. பிரபலமாக நடந்த அம்பானி குடும்பத்தின் திருமணத்தை ஒட்டி இந்த ஜோடியின் எளிமையான திருமணம் பற்றிய தகவல் என்பது சமூக வலைதளங்களில் பரவி மீண்டும் பலம் வந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். நன்றி நேயர்களே, நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.